மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் ஆகிய ஆபத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பல கோடிக்கணக்கானோர் ஸ்டாட்டன்ஸ் மருந்தை உட்கொள்கிறார்கள் ஆனால் இந்த மருந்து மல்டிபிள் ஸ்க்ளெரோசிஸுக்கும் உதவுமா என்பதை பல மில்லியன் டாலர்கள் செலவில் பிரிட்டனில் நடக்கும் புதிய சோதனை ஒன்று ஆராய்கிறது பிரிட்டனில் கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கான ஸ்டாட்டின் மருந்துகள் சுமார் அறுபது லட்சம் பேருக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன அடுத்த சில மாதங்களில் இதே மருந்து மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் வேறொரு நோயை குணப்படுத்த உதவுமா என்கிற சோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன மல்டிபிள் ஸ்லெரோசிஸ் என்பது மனித உடலை காக்கும் நோய் தன்மை உடலின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அதன் தகவல் பரிமாற்ற திறனை பாதிக்கச் செய்வது இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் செயல்திறன் குறையும் நோயாளிகளுக்கு இது நீண்ட கால நன்மை செய்யும் அவர்களுக்கு இது பாதுகாப்பானது என்பதை நிரூபிக்க முடிந்தால் இந்த மருந்தை அனைவருக்கும் உடனடியாக பரிந்துரைக்க முடியும் விலை மலிவு என்பதால் அரசுக்கும் பெரிய நிதிச்சுமை ஏற்படாது முந்தைய சிறு அளவிலான பரிசோதனைகள் மருந்துகள் இதை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்திருந்தன ஆனால் தற்போதைய பரிசோதனைகள் விரிவானவை அதே சமயம் இது முடிய ஆறு ஆண்டுகள் பிடிக்கும் என்பதால் ஸ்டாட்டின் மருந்துகள் எந்த அளவுக்கு இதில் பயனளிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அதுவரை காத்திருக்க வேண்டும்